அனைவருக்கும் வணக்கம். திருமணமான பிறகு குழந்தை பேர் உண்டாக சில மாதங்களோ அல்லது வருடங்களோ ஆகலாம். ஆனால் அதற்குள் நாம் செல்லும் இடத்திலெல்லாம் நம்மை சுற்றும் ஓர் வார்த்தை விசேஷம் இல்லையா என்றும், எத்தனை பிள்ளைகள் என்ற வார்த்தையும் தான். இந்த வார்த்தைகளை பிறர் கேட்கும்போது பதில் சொல்ல முடியாத அந்த மனக்குமுறல்கள் அளவிட முடியாததாக இருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு எளிமையான பரிகாரம் ஒன்று உள்ளது. அதை செய்தால் குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும். அது என்னவென்று தெரிந்து கொள்ள நமது காணொளியை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரை நமது காணொளியை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் செய்து ஆதரவு தாருங்கள். ராஜ விருட்சம் என்று அழைக்கப்படும் அரசமரத்தின் வேர்பகுதியில் பிரம்மாவும், நடுப்பகுதியில் விஷ்ணுவும், உச்சி பகுதியில் சிவனும் இருந்து அருள் புரிவதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. மரங்களின் அரசன் தேவலோகத்து மரம் என்று போற்றப்படும் அரச மரம் கேட்டதை எல்லாம் அள்ளி கொடுக்கும் அட்சய மரமாகவே திகழ்கிறது. அதாவது அரச மர காற்றை நாம் சுவாசித்தால் ஆயுள் நீடிக்கும், ஆரோக்கியம் சீராகும், புத்திசாலித்தனத்தையும் அதிகப்படுத்தும். அரச மரம் ஒரு நாளில் 1800 கிலோ கரியமில வாயுவை உட்கொண்டு 2400 கிலோ பிராணவாயுவை வெளியிடுகிறது என்று விஞ்ஞான ஆய்வின் மூலம் தெரிவித்துள்ளார்கள். சூரியன் உதிக்கும் நேரத்திலிருந்து சுமார் 10 மணி வரையில் சூரியனின் கிரகணங்கள் அரச மரத்தில் விழுவதால் அப்போது அரச மரத்திலிருந்து வெளிவரும் காற்று நமது உடலுக்கு நன்மையை தரும். அந்த நேரத்தில் அரச மரத்தை ஆண்கள் சுற்றி வந்தால் இதன் மருத்துவ குணங்கள் ஆண்மையை பெருக்கும் சக்தி அளிப்பதாகவும், பெண்கள் சுற்றி வந்தால் அரச மரம் வெளியிடும் காற்றில் பெண்களின் மாத சுழற்சி மற்றும் அது சம்பந்தமான சுரப்பிகள் சீரடைகின்றன என்றும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அரச மரம் குளம் தலைக்க செய்யும், பிள்ளை செல்வத்தை உண்டாக்கும். அரச மரத்தடியில் விநாயகரையும் நாகராஜனையும் வைத்து வழிபட்டால் காரிய தடைகள் அகலும் என்றும், கனிவான வாழ்க்கை அமையும் என்றும் நம் முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். மேலும் அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றாக இணைந்து இருக்கின்ற அந்த இடம் தெய்வ சாநித்தியம் நிறைந்ததாக திகழ்கிறது. இந்த இரு மரங்களும் ஒன்றாக இருக்கும் இடத்தில் இந்த மரங்களை சுற்றி வருவதால் தம்பதியருக்குள் அந்நியன்யம் கூடுவதாகவும் கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம். நமது காணொளியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.